நியூஸ்ஐட்டின் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம் சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் பல்வேறு கேள்விகளை இந்த நேர்காணலில் அவரோடு முன்வைக்க இருக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் நாடு முழுக்க மக்களவைத் தேர்தல் இரண்டு கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிந்து மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவுக்கான ஒரு தீவிர பரப்புரை நடந்து கொண்டிருக்கிறது மிக குறிப்பாக கர்நாடகாவில் பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொள்ளக்கூடிய அந்த பரப்புரை ஓபிசி பிரிவினருக்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை பறித்து இஸ்லாமியர்களுக்கு அந்த இடஒதுக்கீட்டை கொடுப்பதற்கான முயற்சியில் காங்கிரஸ் ஈடுபட்டிருக்கு ஏற்கனவே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த நடைமுறையை மேற்கோள் காட்டி உதாரணமாக சொல்கிறாரு ஓபிசிக்கை ஒட்டுமொத்தமாக இடஒதுக்கீட்டே இல்லாமல் பண்றதுதான் தான் காங்கிரஸோட திட்டம் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அப்படின்லாம் சொல்றாரு அது எந்த அளவுக்கு உண்மை அப்பட்டமான பொய் ஏனென்றால் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட்டாக இருக்கிறது இஸ்லாமியர்களுக்கும் வந்து ஓபிசியினுடைய அந்த கணக்கிலே வருது அது பலர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க எவ்வளோ தான் யார் தான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் ஒரு பிரதமர் வந்து நான் இந்த பொய்யை தான் பரப்புவேன் இந்த மக்களுக்கு வந்து அச்சுறுத்தலையே உட்கார வைக்க வேண்டும் என்று அந்த அடிப்படையில் வந்து ஒரு பிரதமர் வந்து பேசி கொண்டிருப்பது வந்து நிச்சயமாக கண்டனத்துக்குரிய விஷயமாக இருக்கிறது இவர் வந்து குஜராத்தில் இருக்கும்போது தான் அங்கே இருக்கின்ற இஸ்லாமியர்களுக்கு வந்து ஓபிசியினுடைய அது அந்த பெனிஃபிட்ஸு அந்த ரிசர்வேஷன் வந்து வழங்கப்பட்டது அதே மாதிரி எஸ்சிஎஸ்டினுடைய ரிசர்வேஷன் எல்லாம் எடுத்து இஸ்லாமியர்கள் கொடுத்து விடுவார்கள் என்று ஒரு அப்பட்டமான இன்னொரு பொய்யை வந்து ராஜஸ்தானில் ஒரு பரப்புரையில் வந்து பேசினார் இது சாத்தியமா எங்காச்சும் சாத்தியமா அரசியல் சாசன சட்டத்தில் இருக்கிறது எஸ்சிக்கு எவ்வளோ ரிசர்வேஷன் என்றது எஸ்டிக்கு எவ்வளோ ரிசர்வேஷன் என்றது மிக தெளிவாக அரசியல் சாசன சட்டத்தில் கூறு கூறின விஷயமா இருக்கிறது அதை யாரும் யாருனாலும் கை வைக்க முடியாது அது இவர்னால கூட கை வைக்க முடியாது இந்த நானூறு வந்தால் தான் கை வைக்க முடியும் அதாவது ஐநூற்றி நாற்பத்தி வந்து இப்போ நானூறு வந்தால் மட்டும்தான் கை வைக்க முடியும் என்ற ஒரு நிலை தான் இருக்கிறது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அம்பேத்கருக்கு முதுகில் குத்துற மாதிரி காங்கிரஸ் வந்து மத அடிப்படையிலான இட ஒதுக்கீட்டை முன்னெடுக்கிறாங்க அது ரொம்ப தவறான விஷயம் அப்படின்ற ஒரு அச்சுறுத்தலையும் வைக்கிறார் இங்கே மக்கள் ஒவ்வொரு மாநிலங்களுக்கு போகும்போது மாநிலங்களுக்கு ஏற்ற மாதிரி அல்லது அந்த மாதிரி தன்னுடைய பரப்புரை வியூகத்தை மாற்றுகிறார் கர்நாடகாவில் ஓ அந்த இடஒதுக்கீட்டை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய மக்கள் இருக்காங்க அங்க போய் இப்படி பேசும்போது இயல்புல அவங்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படாது ஐடியாவே அதுதான் அதாவது இந்த பொய்கள் எல்லாம் சொல்வதற்கு காரணம் வேறொன்றும் கிடையாது இது வந்து ஒன்று வந்து நான் என்னுடைய உண்மைகளை சொன்னால் இங்க வந்து ஒன்னும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது நான் வந்து டெவலப்மெண்ட் கொண்டு வந்தேன் இங்கே வந்து அந்த அது அந்த பரப்புரை கொண்டு வந்தால் நிச்சயமாக அங்கே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது ஏனென்றால் கர்நாடகத்துக்கு இன்னும் சேர வேண்டிய அவர்கள் கேட்ட அந்த நிதி இன்னும் வரவில்லை ஒரு முதல்வர் வந்து அங்கே டெல்லியில் சென்று அங்கே ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி அதன் பிறகு சுப்ரீம் ஒரு கேஸ் தொடர்ந்து அந்த வழக்கு விசாரணையில் இருக்கும் தான் இவர் வந்து மூவாயிரம் கோடி வந்து ரிலீஸ் பண்ணுறாரு வறட்சி நிவாரணமாக ரிலீஸ் பண்ணுறாரு தமிழகத்துக்கு வந்து கேட்டதில் முப்பத்தி கோடி கேட்டிருந்தாங்க மூவாயிரத்தி அறநூறு கோடி கிட்ட வந்து தமிழகம் செலவு பண்ணால் அந்த ரசீதோடு அனுப்பிச்ச ரசீதுக்கு பிறகு வந்து அதனுடைய ஒரு டுவெண்ட்டி வந்து கடைசியில் வந்து இப்போ வந்து கொடுத்துருக்குறாங்க அப்போது இது சொல்லவே முடியாது நான் வந்து உங்கள் வளர்ச்சிக்காக இருக்கிறேன் நான் வந்து உங்களுக்கு நல்லது செய்கிறக்காக இருக்கேன் என்ற அது சொல்லவே முடியாது இப்போ அதுக்கு நடுவில் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஏழு கோடி விட்டு வீடுகள் வந்து இந்தியா எம்பாலும் கட்டியிருக்கிறேன் அப்படின்னு ஒரு அடுத்த பொய் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் கொடுக்கறத பி எம் ஆவாஸ் யோசனால வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் தான் பாக்கி கொடுக்க மாநில அரசாங்கமா இருக்கிறது எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாயில வீடு கட்ட முடியுமா அப்போ மாநில அரசாங்கம் ஒரு அமௌண்ட் கொடுக்குறது ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுக்குறேன் வச்சுக்கான் ஒன்றரை லட்சம் ரூபாயில் கட்ட முடியுமா எங்கேயாச்சும் கட்ட முடியுமா இதனால தான் தூத்துக்குடியில் மட்டும் நம்மளுடைய தமிழக அரசாங்கம் என்ன செய்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலரை லட்சத்துக்கு வீடு கட்டி கொடுத்துருக்குன்றது இந்த எழுபத்தி வருகிறது இவர்களுக்கு வந்து மூணே முக்கால் லட்சம் கொடுக்குறாங்க இது ரெண்டும் சேர்த்து வீடு கட்டுறாங்க ஆனால் அது பிரதமருடைய பேர் வைக்கணுமாமா பேர் வைக்கலன்னா இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் வராதாமா இதுதான் ஒரு அவல நிலையாக இருக்கிறது அப்போ எல்லாத்துலேயும் போய் எதுலேயும் போய் நான் ஒரு தேர்தலுக்காக என்ன பொய்களை வேணாலும் சொல்வேன் எங்கே வேணாலும் சொல்வேன் பிரதமர் வந்து இந்தியாவை வந்து கொண்டு இருக்கிறேன் இப்போ 我嘞。 வெள்ள பாதிப்பு நிவாரணம் கொடுக்கக்கூடிய தொகை அப்படிங்கிறத மத்திய அரசு ரிலீஸ் பண்ணுது அது இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு முடிந்த பிறகாக ரிலீஸ் அது ஒரு அரசியல் நோக்கம் கற்பிப்பதா சொல்றாங்க நாங்கள் எல்லா மாநிலங்களையும் சமமாக தான் ட்ரீட் பண்றோம் எல்லாருக்கும் அந்த நிதியை எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவு பகிர்ந்து சொல்றாங்க நிச்சயமாக அது இது அரசியல் தான் ஏன் அரசியல் சொல்றேன்னு வேற ஒன்றும் கிடையாது ஒரு மனிதாபுரமான அடிப்படையில் ஆச்சு ஒரு ரிலீஸ் வந்து முன்னாடியே பண்ணியிருக்கலாம் அதாவது எந்தெந்த மாநிலங்களில் வந்து வறட்சி ஆனாலும் சரி இல்ல வெள்ளமானாலும் சரி இதற்கு வந்து மாநில மத்தியில் வந்து ஒரு ரிசர்வ் ஃபண்ட் இருக்கிறது அந்த ஃபண்ட்லேருந்து நீங்கள் எவ்வளோ வேணால் கொடுக்கலாம் இப்போ குஜராத்துக்கு இதுதான் எல்லா இடத்துலையும் வந்து அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா குஜராத்தில் மழை பெய்யுது மூணாவது நாள் வந்து அங்கே காசு போகுது இவர் வந்து ஃபஸ்ட் டே வந்து ஏரியல் சர்வே நடத்துகிறாரு மூணாவது நாள் வந்து அங்கே காசு போயிருது ஆயிரம் கோடி வந்து கொடுக்குறாரு அந்த ஆயிரம் கோடி கூட இந்த தமிழ்நாட்டுக்கு வரவில்லை என்றது தான் ஒரு பெரிய ஒரு கவலை ஒரு விஷயமாக இருக்கிறது அதாவது நான் குஜராத்துக்காக இல்லையென்றால் பாஜக மா ஆளுகின்ற மாநிலத்துக்கு நான் என்னுடைய ஏதோ கஜானால் இருந்து என்னுடைய ஏதோ பாக்கெட்டில் இருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி நான் கொடுப்பனாமா ஆனால் தமிழகத்துக்கோ கர்நாடகா

அலோகேஷன் பண்ணிட்டு ஒன்னு காசு கொடுக்கல நம்மளுடைய உங்களுடைய வரிப்பணம் என்னுடைய வரிப்பணம் தான் அங்கே போயிட்டு அதுதான் திரும்பி வருது அப்போ இது வந்து ஒரு மாநில அரசாங்கம் வந்து நான் கொடுக்க முடியாதுங்க உங்களுக்கு டேக்ஸை கொடுக்க முடியாது நாங்கள் தான் கலெக்ட் பண்ணிக்கிறோம்னு சொன்னால் என்ன ஆகும் இதுதான் முதல்வராக இருந்த மோடி வந்து ஒரு முறை சொன்னார் நாங்கள் வந்து உங்களுக்கு டேக்ஸ் கொடுக்கலைன்னு நீங்கள் என்ன பண்ண முடியும் என்று முதல்வராக இருந்த மோடி வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து கேட்ட கேள்வி தான் அது அந்த கேள்வியை தான் இன்றைக்கி முகா செல்லும் கேட்கறார் ஓகே இப்போது கர்நாடகா தாண்டி குஜராத்தில் இருபத்தி ஆறில் ஒருத்தர் சூரத்தில் வெற்றி பெற்று விட்டார் இருபத்தைந்து தொகுதிகளுக்கு தேர்தல் நடக்க போகுது உத்தரவர் தேசில ஒரு போகுது இங்க எல்லா இடங்களிலும் பரப்புரை வியூகம் என்பதை ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மாநில அரசியலுக்கு ஏற்ற மாதிரி முன்வைப்பது என்பது பாஜகவுக்கு உண்மையிலே கை கொடுக்குமா இல்லை இப்போ குஜராத்தை பொறுத்தவரை என்ன எங்ககிட்ட கேட்டிங்கன்னா அங்கே பெரிய ஒரு காம்படிஷனே கிடையாது பாஜகவுக்கு காம்படிஷனே கிடையாது இந்த சூரத் ஃபார்முலா இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது இந்த சூரத் ஃபார்முலா இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்னா ஏறத்தால ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் உங்ககிட்ட காபரேட் பண்ணணும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மாநிலத்திற்கு இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் ஃபர்ஸ்ட் காபரேட் பண்ணும் அதுல இருக்கிறவங்க வந்து பாதி பேர் வந்து ஃபர்ஸ்ட் நாமினேஷன் போடக்கூடாது போட்டவங்க வந்து வாபஸ் வாங்க வேண்டும் அதை கடந்து வந்து அந்த ரிட்டர்னிங் ஆபீசர் காப்பரேட் பண்ண வேண்டும் அதாவது கலெக்டர் வந்து காப்பரேட் பண்ண வேண்டும் ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் கொடுத்தா தான் அந்த ஆள் காப்பரேட் பண்ணுவார் அதே மாதிரி எஸ்பி காப்பரேட் பண்ண வேண்டும் லோக்கல் இருக்கின்ற எலெக்ஷன் அப்சர்வர்ஸ் காப்பரேட் பண்ண வேண்டும் இதெல்லாம் இந்த என்டையர் எக்கோசிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ஏறத்தாலும் ஆயிரத்தி ஐநூறு பேர் காப்பரேட் பண்ணலனா இந்த மாதிரியான சூரத் ஃபார்முலாவை நீங்க வந்து பண்ண முடியாது அப்போ சூரத் ஃபார்முலா எதுக்கு பண்ணாங்கன்னா இப்போ எனக்கு தெரிய மாட்டேங்குது ஏன்னா எழுபது சதவீதத்துக்கு மேலாக ஓட்டு வாங்கி ஜெயிக்கக்கூடிய கேண்டிடேட் தான் பாஜக கேண்டிடேட் இருக்காரு அப்படி இருந்தும் கூட ஒரு சூரத் ஃபார்முலா வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அங்கே நீங்கள் பரப்புரைக்கு அவசியமே கிடையாது குஜராத் என்பது என்னை பொறுத்தளவில் வந்து ஒரு பிளாக் ஹோலாக மாறிவிட்டது அங்கே வந்து பாஜகவை தவிர யாருமே அரசியல் நடத்த முடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது எப்படி இன்னைக்கு வந்து பங்களாதேஷில் வந்து அவாமி லீக் தவிர பாக்கி யாருமே அரசியல் நடத்த முடியாதோ ஏறத்தால் அதே நிலை தான் குஜராத் குஜராத்திலையும் உத்தரப்பிரதேசத்திலையும் கிட்டத்தட்ட ஐந்து ஐந்து ரோட் ஷோக்கள் திட்டமிட திட்டமிட்டு இருக்காங்க பிரதமரும் உள்துறை அமைச்சரும் இல்ல அங்க போலனா அப்புறம் மக்கள் வந்து கோச்சுக்குவாங்களோ ஒண்ணும் கிடையாதுங்க அங்க போனாலும் போலனா கூட குஜராத்ல வந்து இருபத்தாறு சீட்டு இன்றைய நிலையில் வந்து பிஜேபி தான் ஜெயிக்கிறதுன்றதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது இவங்க போகவே வேண்டாம் ஏனென்றால் அங்கே ஒரு கட்சியும் கிடையாது எல்லாத்தையும் ஜிக்னேஷ் மேவானி என்ற ஒரே ஒரு தலைவர் தான் இப்போ வந்து மிஞ்சிறார் அதாவது ஒரு பாப்புலர் லீடர்னு எடுத்துட்டீங்கன்னா அவர் மட்டும் தான் மிஞ்சுறாரு பாக்கி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க இப்போ ஒரு பட்டிதார் சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு அஜுகேஷன் வந்து போன தேர்தல் குஜராத் அசம்பிளி தேர்தலுக்கு வந்தது அது பெரிய ஒரு அளவில் வந்து நாமெல்லாம் நினச்சோம் ஐயோ இவர் எப்படிடா எல்லாம் மாத்திடுவாரோ என்று நினைச்சோம் அதாவது ஃபர்ஸ்ட் முறையாக இங்கே வந்து குஜராத்தில் இவர்களுக்கு பாஜகவுக்கு மெஜாரிட்டி வராதான்னு நினைச்சோம் அவர் என்ன பண்ணார் கடைசியில் காசு வாங்கிட்டு செட்டில் ஆறாரா இல்லையா இப்போ வந்து அந்த ஆளுனுடைய ஏதாச்சும் கேட்குற அந்த ஹார்திக் பட்டேல் என்ற பேர் எங்காச்சும் கேட்குறான்னு பார்த்திங்கன்னா எங்கேயுமே கிடையாது அப்போ அவரை மாதிரி இருக்கின்ற நபர்கள் தான் அங்க இருக்கிறார்கள் அப்போ அந்த அப்போ ஜாதியை வைத்துக் கொண்டு இன்னைக்கு ராஜபுத்திர அந்த மாதிரி ஒரு அஜிடேஷன் பெரிய ஒரு அஜிடேஷன் நடந்து கொண்டிருக்கு நாளைக்கு என்ன நமக்கு சொல்ல முடியாது ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு பொறுத்தவரை பாஜகவுக்கு எதிராக இருக்கிறார்கள் ரஜபுத்துக்கள் அது உத்தரப்பிரதேசிலையும் சரி குஜராத்லையும் சரி ராஜஸ்தான்லையும் சரி எல்லா இடத்துலையும் வந்து எதிராக இருக்கிறார்கள் நாளைக்கு என்ன நமக்கு சொல்ல முடியாது ஆனால் இந்த அஜிடேஷனால பெரிய ஒரு தொய்வு பாஜகவுக்கு குஜராத்தில் வராது ஓகே இப்போ காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் தங்களுடைய பரப்புரையை இன்னும் ஸ்ட்ராங்காக முன்வைக்க வேண்டிய ஒரு தேவை எழுந்து

முக்கியமாக சோஷியல் மீடியாவில் தான் கொண்டு இருக்கிறார்கள் பாஜகவை பொறுத்தவரை வாட்ஸ்அப்பில் வந்து அவங்க வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறாங்க அதை இப்போ ஒரு இடத்துல வந்து நரேந்திர மோடியை பார்க்கறக்கு ஒரு பத்தாயிரம் பேர் வர்றாங்க இல்லை என்றால் ஒரு ஒரு லட்சம் பேர் வர்றாங்களேன்னு வச்சுக்கங்களேன் அந்த ஒரு லட்சத்தோடு அது நின்று விடாது நரேந்திர மோடியினுடைய சேனல்ஸ் வந்து அதை வந்து மக்களுக்கு எல்லா இடத்துலையும் இந்தியாவில் எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போயிருது இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாகவும் நான் பார்க்குறேன் அதாவது இப்போ இன்றைக்கி வந்து சைலண்ட் டேயாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன் இப்போ நாளைக்கு தேர்தல் நடத்துக்குன்னா இன்றைக்கு சைலண்டே இருந்தால் கூட இந்த இருக்கின்ற இந்த இணையம் இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் ஃபேஸ்புக்கில் இருந்து வாட்ஸ்அப்பில் இருந்து

செய்து ஆனால் அதை தாண்டி என்ன நடக்க நடக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்றால் பாஜகவுக்கு லாஸ்ட் மைல் கம்ப்ளைன்ஸ் இருக்கு இருக்கிறாங்க ஒரு வீட்டில் சென்று இந்த மாதிரி நீங்க பாஜகவுக்கு வாக்களிக்க வேண்டும் நீங்க வாக்குச்சாவடிக்கு வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள் காங்கிரசுக்கோ பாக்கி மற்ற கட்சிகளுக்கோ இல்லாத ஒரு நிலைமை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதனாலதான் இந்த ஏழு பேஸ் எட்டு பேஸ் நடத்துறதுல வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் என்னன்னா மகாராஷ்டிரா சரி இந்த இங்கேயானாலும் சரி பீகார்லேயானாலும் சரி உத்தரப்பிரதேசாலும் சரி காங்கிரஸ்னுடைய ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு கான்ஸ்டியூன்சிலிருந்து இன்னொரு கான்ஸ்டியூன்சிக்கு அழகாக எடுத்துன்னு போயிட்டு அங்க அந்த வேலையை செய்யலாம் ஆனால் அங்கே தான் அடுத்த பிரச்சனை வருகிறது காங்கிரஸ்னுடைய அந்த காசை வந்து முடக்கி இருக்கிறாங்க எது அவங்க ஃபண்டிங்கை வந்து முடக்கி இருக்கிறாங்க ஆமாம் கட்சி ஃபண்டை முடக்கி இருக்கிறாங்க அவன் இருந்து காசு போட்டு செஞ்சு கொண்டு இருக்கிறான் இது நாம் நம்மளுடைய வாழ்நாளிலே பார்த்து கிடையாது அந்த அளவுக்கு வந்து காங்கிரஸ்காரர்கள் ஃபீல்டில் இறங்கி இன்னைக்கு வேலை செய்து கொண்டு நீங்க இப்போ சோசியல் மீடியாவில் அப்படி ஒரு சைலண்ட் டேல கூட பிரச்சாரங்கள் நடக்குது பரப்புரை போய் சேருதுங்கிறீங்க அதை பிரதமர் எப்படி சொல்றாருன்னா ஒரு அறுபது ஆண்டு காலம் வறுமையை ஒழிக்க முடியாத காங்கிரஸ் என்னுடைய குரல்ல ஒரு போலியான செய்திகளை உருவாக்கி நான் பேசின மாதிரியான போலியான தகவல்களை பரப்புறாங்க அது தவறான விஷயம் இல்லையா ஏன் இத்தனை ஆண்டு காலம் ஆண்ட காங்கிரஸ் ஏன் இப்படியான ஒரு வழியில ஈடுபடணும் அப்படின்னு கேட்கிறாரு அமித் மாலாவியோடவா

நடக்குதுன்னா நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் இதுலேயும் வந்து முந்தி நிற்கிறது பாஜக தான் அவர்கள்ட்ட தான் இந்த தொழில்நுட்பம் இருக்கிறது காசு இருக்கிறது தாராளமாக பண்ணலாம் இது ரொம்ப ஈஸி டெக்னாலஜி தான் சாட்சி பிடி வச்சே நீங்க பண்ணிடலாம் அப்போ அது மற்றவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பிரதமருக்கு வருத்தம் அளிக்கிறதாக நான் பார்க்குறேன் ஓகே ராமர் கோவில் விவகாரத்தை தொடர்ச்சியா பிரதமர் தன்னுடைய பரப்புரையில் அது ராஜஸ்தானாக இருக்கட்டும் பீகாரா இருக்கட்டும் கர்நாடகாவா இருக்கட்டும் எங்கே போனாலும் அதை தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கிறார் நாடு சுதந்திரம் அடைந்த உடனேயே ராமர் கோயிலை கட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்றதோ அல்லது ராமர் கோயில் கட்டி அதை திறந்தது காங்கிரஸால பொறுத்துக்க முடியல யாரும் அங்க வரல இதையெல்லாம் வந்து அவர்களுக்கு பெரும் பின்னடைவு இந்த தேர்தல் அப்படின்னு சொல்றாரு செல்ஃபே எடுக்க மாட்டேங்குது அப்படின்னா ஜனவரி இருபத்தி ரெண்டு அந்த ராமர் கோயில் விழா தான் இந்தியாவில ஒரு பெரிய பிரச்சனை என்று வந்து விட்டால் நிச்சயமாக இவர்கள் வந்து கேம்பெயினுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை மக்களே சொல்வார்கள் வெளியே வந்து நரேந்திர மோடினாலதான் இது வந்துச்சுன்னு சொல்லிட்டு டீநகர்ல பாத்தமே என்ன கூட்டுறது ஏழாயிரம் பேர் இருந்தா மொத்தமா அந்த ஏழாயிரம் பேர் வந்து அப்படியே காலில் வந்து சொல்லியிருப்பான் ஐயோ ஐயா தான் நாங்கள் நல்லா இருக்கிறோம் ராமர் கோயில் கட்டிங்க இனி எங்களுக்கு வந்து பஞ்சம் பட்னி ஒன்றுமே கிடையாது பசி ஒன்றுமே இருக்காது எல்லாத்துக்குமே நீங்கள் வழி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா இல்லையா அது கிடையாது இல்லையா ராமர் கோயில் பிரச்சனை இல்லை இல்லை ராமருக்கு வீடு இருக்கா இல்லையான பிரச்சனை இல்லை இங்க இருக்கின்ற ஏழைக்கு வீடு இருக்கா இல்லையானதான் பிரச்சனை அதை வந்து பிரதமர் செய்ய மாட்டேங்கிறார் எழுபத்திரண்டாயிரம் ரூபாய் கொடுத்து நீங்கள் போய் வீடு கட்டுறான்னு சொல்லிங்கன்னா எவன் வீடு கட்ட முடியும் எங்கே வீடு கட்ட முடியும் இந்தியாவில் ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து பிரதமர் எழுபத்திரண்டாயிரம் ரூபாய்க்கு வீடு ஃபர்ஸ்ட் கட்டட்டும் அதன் பிறகு வந்து ராமருக்கு வீடு கட்டுறதை பற்றி நான் பேசுவோம் ஓகே மிக முக்கியமாக ராகுல் காந்தி எக்ஸ்ரே அப்படின்னு சொன்ன விஷயத்தை பிரதமர் தன்னுடைய பரப்புரையில சொல்றாரு உங்களுடைய வீடுகள்ல எவ்வளவு தங்கம் இருக்கு உங்க பருப்பு டப்பாக்களுக்குள்ள எவ்வளவு பணம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் எக்ஸ்ரே பண்ணி காங்கிரஸ் எடுத்துக்கோ உங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பறித்து கொண்டு உங்களை நடுத்தருவில விட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாரு அப்படியான சூழல் தான் பல இடத்துல வந்து இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இது எங்க போய் பேசுறாரு இடத்துல போயிட்டு பீகார்ல வந்து முன்னாணியத்தை இந்த மாதிரியான ஒரு பேச்சு வந்து பேசி இருக்கிறாரு முங்கேர் என்பது வந்து இந்தியாவில வந்து இந்த கிரைண்டிங் பவர்ட்டின்னு ஒரு விதமாக ஒரு வறுமை இருக்கிறது அது நாம் வந்து நம்ம பார்க்காத வறுமை தமிழகத்துல பார்க்காத கேரளால பார்க்காத இன்னும் சொல்ல போனா ஆந்திரால கூட பார்க்காத ஒரு வறுமை வந்து வட மாநிலங்களில் இருக்கிறதா குறிப்பாக பீகார்ல இருக்கிறதா அந்த இடத்துல போய் உங்க தங்கத்தை எடுத்துட்டு போய் சொல்ல தங்கத்தை எடுத்துட்டு போயிருவான்னு சொன்னா அவன் என்ன நினைப்பா எங்கடா என் வீட்டுல தங்க இருக்குன்னு நினைக்க மாட்டான் இது கூட பேசிக் கூட மங்கள் சுத்திர பத்தி பன்ஸ்வரா என்ற இடத்துல வந்து தாலி இல்லாதவங்க கிட்ட போய் நீங்க அம்மா கிட்ட போய் நீங்க வந்து உங்க தாலியை தூக்கி போய் வரணும்னா என்ன அர்த்தம்னு புரிய மாட்டேங்குது அப்ப அந்த இடத்துக்கான பேச்சு கிடையாது அந்த பட்சமே ஒரு அச்சத்தை அந்த மக்கள்ட்ட ஏற்படுத்தாது அங்க அங்கத்த அங்கத்துக்கான பேச்சு கிடையாது இது வந்து இந்தியன் மிடில் கிளாஸ்க்கான பேச்சு அவர்கள தான் நீங்க ஒபினியன் மேக்கர்னு சொல்லிட்டு அவர்களுடைய ஒபினியனை வந்து நாம கவர்ந்து விட்டால் நிச்சயமாக ஜெயித்து விடலாம் இந்த தேர்தல் என்ற அந்த என்ன ஃபியர் தான் ஃபியர் ஹேட் இது ரெண்ட தவிர வேற ஒண்ணுமே பாஜகவுக்கு கிடையாது அதான் பிரதமர் வந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார் அதான் தொடர்ந்து தேர்தலில் பார்த்து கொண்டிருக்கோம் அது குறிப்பாக ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்ச உடனே தமிழகத்தில் வந்து வளர்ச்சி பேசினார் தமிழகத்தில் வந்து ஊழல் பேசினார் தமிழகத்தில் வந்து வாரிசு அரசியல் பேசினார் ஆனால் அதை தாண்டி வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிந்த உடனே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அச்சுறுத்தல் ஃபியர் அந்த ஃபியர் சைக்கோசிஸ் தான் இப்போ வந்து இன்டியூஸ் பண்ண பார்க்கிறாங்க அதே தான் இப்போ மூணாம் கட்டத்தில் நான் பார்த்து கொண்டிருக்கோம் ஓகே இந்தியா கூட்டணியில் ஒரு பிரதமர் முகம் என்கிற ஒன்று இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை பிரதமரும் சரி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அரசாங்கமும் சரி தொடர்ந்து முன்வைக்கிறாங்க இந்தியா கூட்டணி ஒருவேளை வெற்றி பெற்று விட்டால் ஐந்து ஆண்டுகளுக்கு ஐந்து பிரதமர் ஸ்டாலின் மம்தா அப்படின்னு எல்லாரும் பிரதமரா இருப்பாங்க கடைசியா வாய்ப்பு கிடைச்சா ராகுல் காந்தி ஒரு ஆண்டு பிரதமரா இருப்பாரு அப்படிங்கிற விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க ஆமா நிச்சயமா முன்வைக்கத்தான் செய்வாங்க அதாவது இப்போ வந்து ஒரு இண்டிவிஜுவல் அல்ல இண்டிவிஜுவலைஸ்ட் கேம்பெயினா மாறி இருக்கு அதாவது யார் பிரதமர் வேட்பாளர் நான் வந்து இப்போ வாராணசியில் நிக்கிற ஒரு பிரதமரா கிடையாது அவர் ஒரு எம்பி தான் அவர் ஜெயித்து வந்த பிறகுதான் எம்பிஸ் எல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுப்பார்கள் அந்த ரைட்டை வந்து எடுக்கிறதுக்கு ஒரு நரேந்திர மோடினாலேயோ அமித்ஷா முடியாது அந்த ப்ராசஸ் நடந்துதான் ஆக வேண்டும் ஏனென்றால் இன்றும் வந்து நரேந்திர மோடி ஜெயித்து வந்தால் ஹீஸ் ஒன்லி அன் எம்பி இஸ் நாட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் திஸ் கண்ட்ரி அந்த ஒரு அடிப்படை புரிதல் வந்து இன்னைக்கு மக்களுக்கு வந்திருக்கிறது அவங்க நினைக்கிறாங்க யார் வேண்டாம் என்றதுல வந்து மிக தெளிவா இருக்கிற மக்கள் யார் வேண்டும் என்றதுல வந்து அந்த தெளிவு கிடையாது நாட்டுக்கான ஒரு முகமாக மோடியின் முகத்தை முன்னிறுத்துகிறோம் நீங்க அப்படி யாரை முன்னிறுத்துறீங்க உங்க உங்க அணியில யார் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கிறாங்க ஓ அது ஒவ்வொரு பரப்புரையிலும் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஆமா அது கேட்கறது ஒன்றும் தவறில்லை அவங்களுடைய அஜெண்டா அவங்களுடைய அஜெண்டா செட்டிங்

போய் சேர்ந்து இருக்கிறது ஓகே இப்போ காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் முன்னெடுக்கக்கூடிய இந்த பரப்புரை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மக்களிடம் போய் சேர்ந்து இருக்கு குறிப்பா நீங்க சொன்ன அந்த மங்களசூத்ரா விவகாரத்துல பிரியங்கா காந்தி பேசின ரொம்ப உணர்வு விஷயங்கள் ஆகட்டும் கர்நாடகாவில் பிரஜ்வால் ரேவண்ணா விவகாரத்துல பிரதமரை கடுமையாக சாடி இருக்கிறார் பிரியங்கா காந்தி இது மக்களிடம் போய் சேரும்போது அது நம்ம இந்த யூடியூப் வீடியோஸ் பார்த்தாலே தெரிகிறது அதாவது யாருக்கு இப்போ நரேந்திர மோடியினுடைய சேனல் இருக்கிறது ஒரு மேக்ஸ் ரவுட் சேனல் இருக்குது அந்த சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா தெரிகிறது பிரதமருக்கு எத்தனை பேர் வர்றாங்க இப்போ நான் இங்கே சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது என்னை பொறுத்தவரை நான் பார்த்த வரை பிரதமருக்கு ஆடியன்ஸ் கம்மியாக கொண்டே வருகிறது ராகுல் காந்திக்கு ஏறிக்கொண்டே வருகிறது பிரியங்கா காந்திக்கு அந்த அளவுக்கு கிடையாது இந்த ரெண்டு பேர் கம்பேரி கம்பேரிஷனே கிடையாது அந்த அவங்க அவங்களை பொறுத்தவரை அவங்க வந்து வளர்ந்து வருகின்ற ஒரு தலைவராகத்தான் இருக்கிறார்கள்

பொறுத்து நான்காம் கட்ட வாக்குப்பதிவுக்கு மறுபடியும் ஒரு பரப்புரை வியூகத்தை வேறு சில விஷயங்களை பாஜக கையில் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா நிச்சயமாக இந்த நூத்தி தொண்ணூறு சீட்டை பொறுத்தவரை நிச்சயமாக அது வந்து பாஜகவுக்கு இல்லையென்றால் என்டிஏக்கு வந்து ஒரு அந்த அளவுக்கு சுமூகமாக போகவில்லை என்று நான் கருதுகிறேன் அதனால தான் மறுபடியும் வந்து இந்த தாலியில் இருந்து ஆரம்பிச்சு இஸ்லாமியர்களுடைய அந்த தாக்கமானாலும் சரி அதை பற்றி எல்லாம் பேசிக்கொண்டு இனி இந்த மூணாங்ககட்ட தேர்தலுக்கு பிறகு தான் நமக்கு தெரியும் இந்த இதே ஸ்டேட்ல தான் அது போகுதா இல்லை இதை விட கடுமையான உண்மையாக வன்மையான வருமா என்று நான் இனிமேல் தான் பொறுத்து தான் பார்க்க வேண்டும் ஓகே மிக்க நன்றி இது மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு முடியட்டும் அடுத்த நிலவரங்கள் குறித்தும் நாம் தொடர்ந்து பேசலாம் எங்களோடு இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு மிக்க நன்றி திரு நன்றி பலவை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்